ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் லெட்ஸ் லேர்ன் டெய்லி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லெவன்த் ஸ்டாண்டர்ட் தேர்ட் சாப்டரில் இருக்கிற லாமிஸ் தியரம் ஹெட்டிங் பார்க்க போகிறோம். ஸோ இது ஆக்சுவலாக டீட்டெயிலில் கொடுத்துருப்பாங்க, பட் இம்பார்ட்டன்ட் 3 மார்க். ஸோ லாமிஸ் தியரம் அப்படின்னா கன்கரண்ட் ஃபோர்ஸஸை வச்சு சொல்கிறது. ஸோ கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் இருக்கும்போது அந்த ஃபோர்ஸோட மேக்னிடியூடு, ஒரே ஃபஸ்ட்டு கன்கரண்ட் ஃபோர்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ கன்கரண்ட் ஃபோர்ஸ் அப்படின்றது சேம் பாயிண்டில் ஆக்ட் ஆகிற வித்தியாசமான ஃபோர்ஸஸோடைய மீட் பண்ணுற ஒரு பாயிண்ட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ரெண்டு ஹில்ஸ் இப்படி ஜாயின் ஆகிற இடத்துல ஒரு பெரிய ஸ்டோன் விழுது அப்படின்னா, ஸோ இப்படி உங்களுடைய ஹில் இப்படி வந்து ஜாயின் ஆகும், நடுவில் இப்படி ஸ்டோன் இருக்கும், இப்போ இந்த சைடு ஃபோர்ஸ் இருக்கும், கீழே டவுன்வர்ட்லேயும் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ அப்போ அங்கே 3 ஃபோர்ஸஸ் இருக்குது, அந்த 3 ஒரே இடத்துல ஆக்ட் ஆகுது. ஸோ அதுதான் என்ன கன்கரன்ஸ் ஃபோர்ஸ். அப்போது 3 ஆர் மோர் தேன் 2 ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் தி சேம் பாயிண்ட் அப்படி, அதுதான் என்னென்னு சொல்லுவோம்னா கன்கரண்ட் ஃபோர்ஸ். அப்போது அந்த 3 ஃபோர்ஸஸோடைய லைன் ஆஃப் ஆக்ஷன் ஒரே இடத்துல இருந்ததுன்னா அதுதான் என்னது கன்கரண்ட் ஃபோர்ஸ். இப்போ கிராவிடேஷனல்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் போடுவோமா, அதேமாதிரி ஒவ்வொரு ஃபோர்ஸ்லேயும் நீங்கள் ட்ரா பண்ணுற லைன் எல்லாம் ஒரே காமன் பாயிண்டில் மீட் பண்ணும்போது அதுதான் கன்கரண்ட் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அப்படி கன்கரண்ட்டாக இருக்கிற அந்த ஃபோர்ஸஸில் ஈக்விலிபிரியம்ல இருக்கும்போது தான் நம்ம இந்த லாமிஸ் தியரம் அப்ளை பண்ண முடியும். சப்போஸ் அந்த 3 ஃபோர்ஸை ஆக்ட் ஆகும்போது அது ஈக்விலிபிரியமில் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு மூமெண்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஈக்விலிபிரியம் பொசிஷனில் இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது லாமிஸ் தியரம் நம்ம அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஓ அப்படின்ற காமன் பாயிண்டில் 3 வித்தியாசமான ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா இதைத்தான் என்னென்னு சொல்லுவோம், கன்கரண்ட் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே நீங்கள் லாமிஸ் தியரம் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்போது இதே தான் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணி காட்டியிருக்கோம். ஸோ ஆர்ஜினில் F1, F2, F3 3 வித்தியாசமான ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்போ F1 and F2 நடுவில் இருக்க ஆங்கிள் காமா, அண்ட் F2 and F3 நடுவில் உள்ளது ஆல்ஃபா, அண்ட் F3 and F1 நடுவில் இருக்கிற ஆங்கிள் பீட்டா. ஸோ ஆல்ஃபா பீட்டா காமா நீங்கள் என்னென்னாலும் போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டு இதுக்கப்புறம் எழுதுறதுல தான் நீங்கள் அந்த வேரியேஷன்ஸ் கரெக்டாக போடணும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா F1 ஆப்போசிட்டில் இருக்க ஃபோர்ஸ் F2 and F3, அப்போ அதுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிளில் தான் லாமிஸ் தியரம் என்ன பண்ணும் அப்படின்னா ரிலேட் பண்ணும். அப்போது ஒரு ஃபோர்ஸ் ரிமைனிங் இருக்கிற 2 ஃபோர்ஸஸ்க்கு நடுவில் இருக்கிற அந்த ஆங்கிளை ரிலேட் பண்ணுறது தான் லாமிஸ் தியரம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஸோ F1 ஆப்போசிட்டில் இருக்கிற ஆங்கிள் என்னது F1, F3 நடுவில் உள்ள ஆங்கிள் ஆல்ஃபா, F2 and F3 நடுவில் உள்ள ஆங்கிள். அதுமாதிரி F2 ஆப்போசிட்டில் இருக்க ஃபோர்ஸ் F1 and F3 அங்கே இருக்க ஆங்கிள் பீட்டா. அதே மாதிரி F3 ஆப்போசிட்டில் இருக்க ஃபோர்ஸ் F1 and F2 அங்கே இருக்க ஆங்கிள் காமா. ஸோ இதை வச்சு தான் ரிலேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ F1 மேக்னிடியூடு எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னா, அதுக்கு ஆப்போசிட்டில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸஸ்க்கு நடுவில் இருக்கிற சைன் ஆங்கிளுக்கு ப்ரொபோர்ஷனல். அப்போது மேக்னிடியூட் ஆஃப் F1 டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி சைன் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் F2 and F3. அதே மாதிரி மேக்னிடியூட் ஆஃப் F2 இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி சைன் ஆங்கிள் பிட்வீன் F1 and F3. அதே F3 போடும்போது த மேக்னிடியூட் ஆஃப் F3 இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சைன் ஆங்கிள் பிட்வீன் F1 and F2. ஸோ அப்போ நம்ம இது ஈஸியாக போட்டுடலாம். அப்போ அந்த டயக்ராம் வச்சு போட்டிங்கன்னா என்ன வரும், F1 வெக்டார் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு சைன் ஆல்ஃபா, இது ப்ரொபோர்ஷனல் இது ஆல்ஃபா. ஸோ ரெண்டு ஆல்ஃபா நினச்சிக்கிறாங்க. அடுத்து F2 மேக்னிடியூட் ஆஃப் F2 இஸ் ப்ரொபோர்ஷனல் டு சைன் பீட்டா, அண்ட் மேக்னிடியூட் ஆஃப் F3 வெக்டார் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு சைன் காமா. ஸோ இது 3 கான்ஸ்டன்ட்டும் ஈக்குவல் தான் இருக்கும், ஏன்னா ஈக்குவிலிபிரியமில் இருக்கும்னு சொல்லிட்டோம். ஸோ இப்போ கான்ஸ்டன்ட்டும் சேம்னு சொல்லி நம்ம போட்டிருப்போம். அதில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த 3 ஃபோர்ஸஸ்லையும் நம்ம எடுத்து எழுதும்போது F1 sin α = F2 sin β = F3 sin γ அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. ஸோ நீங்கள் இதை எழுதலை, நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, புக்கில் இருக்கும். அப்போது என்ன பண்ணியப்போது, இந்த ஆல்ஃபான்றது கீழே ஃபோன் வந்து எல்லாத்துலேயும் எழுதிட்டு எல்லாம் ஈக்குவல் சொல்லி போட்டுப்போம். ஏன்னா ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ் பண்ணும்போது ஒரு கான்ஸ்டன்ட் போடுவோம். ஸோ அந்த கான்ஸ்டன்ட் போட்டிங்கன்னா இந்த ஈக்குவல்ட்டுன்னு மாறிடும். ஸோ அது டினாமினேட்டர்லாம் ஒரு மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ கான்ஸ்டன்ட் சேம்ன்றனால 3 ஈக்குவேஷனும் ஈக்குவல் சொல்லி போட்டு F1 sin α = மேக்னிடியூட் ஆஃப் F2 sin β = மேக்னிடியூட் ஆஃப் F3 sin γ அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ஸோ இதுதான் அவங்களுடைய லாமிஸ் தியரம். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஒரு பேபி வந்து ஊஞ்சல் ஆடுறாங்க, ஸோ ஸ்விங்கில் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்போது அந்த பேபியை தான் இங்கே உள்ள போட்டிருப்பாங்க. உங்கள் புக்கில் டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சைட்லேருந்து வர ரோப் தான் டென்ஷன். ஸோ ரெண்டு டென்ஷன், அது உங்களுடைய பேபி, அதில் ஆக்ட் ஆகிற கிராவிடேஷன் ஃபோர்ஸ். ஸோ பேபியை பாயிண்ட் மாஸ் மாதிரி கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி டயக்ராம் இருக்கும், 2 டென்ஷன் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இப்போ உங்களுடைய டென்ஷன் தான் என்ன ஆகுது, நார்மலாக இருக்கிறத விட உங்களுடைய MG லேருந்து வேறியாக இருந்து. ஸோ அதை 2 ரிசால்வ் பண்ணுவோம், பேரலல் அண்ட் பர்பெண்டிகுலர் காம்போனன்ட்.
உங்களுடைய பிளேனுக்கு பேரலாக இருக்கிறது பி சைன் தீட்டா, பெர்பெண்டிகுலராக வர்றது டி காஸ் தீட்டா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுக்குரிய டி காஸ் தீட்டா வேல்யூ வரும், பெர்பெண்டிகுலர் காம்போனன்ட். ஸோ அப்போ டி காஸ் தீட்டா ப்ளஸ் டி காஸ் தீட்டா டூ டி காஸ் தீட்டான்னு இங்கே போட்டுப்பாங்க. இந்த சைட் டி சைன் தீட்டா இதுக்குரியது, அதேமாதிரி இந்த சைடு இருக்கிறது நோறதுக்குரியது. ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் உங்களுடைய ஸ்ரீ போடி டயக்ராம், இது போட்டாச்சு. ஸோ அப்போ இதுலேருந்து லாமஸ் தியரம் அப்ளை பண்ணணும். ஸோ லாமஸ் தியரம் எப்போ அப்ளை பண்ணுவோம்? மூணு வித்தியாசமான ஃபோர்ஸஸ் ஒரே பாயிண்டில் ஆக்ட் ஆச்சுன்னா அந்த கன்கரண்ட்னு சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது நம்ம லாமஸ் தியரம் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இங்கே இருக்க ஃபோர்ஸஸ் ரெண்டு, டென்ஷன் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், ஒரே பாயிண்டில் ஆக்ட் ஆகுது, அதாவது இந்த பேபி மேலே ஆக்ட் ஆகுது. ஸோ அதனால இங்கே நீங்கள் லாமஸ் தியரம் அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டென்ஷன் எடுத்துக்குவோம். ஸோ இப்போ டி வேல்யூ எதுக்கு ஈக்குவல், ஸோ இது ஸ்ட்ரெயிட் லைனாக போச்சு அப்படின்னா சைனோட அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு என்ன ஆங்கிள் போடுவோம், 180 டிகிரி போடும். ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்திங்கன்னா அதில் தீட்டா வேல்யூ அதில் குறைஞ்சிருக்கும் 180லேருந்து. ஸோ டி பை சைன் 180 மைனஸ் தீட்டா, ஒரு டென்ஷன், இதே இது தான் இன்னொரு சைடு வரும். ஸோ டி பை சைன் 180 மைனஸ் தீட்டா. அப்போ இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்குரிய டென்ஷன் வேல்யூ போட்டாச்சு. கடைசியாக இருக்கிறது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எம்ஜி. இங்கே வந்து ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 2 times தீட்டா இருக்குது. ஸோ சைன் 2 தீட்டா அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். ஸோ அப்போ இதை நம்ம லாமஸ் தியரம் யூஸ் பண்ணி எழுதியாச்சு. இதை நீ ரிசால்வ் சால்வ் பண்ணணும். இப்போ சைன் 180 மைனஸ் தீட்டானா சைன் தீட்டா, ஸோ ட்ரிக்னாமெட்ரியில் ஃபார்முலா இருக்குது. ஸோ அப்போ டி பை சைன் தீட்டான்னு நினைக்கலாம். ஸோ இது ரெண்டுமே சேமாக இருக்கனால ஒரு தடவை டென்ஷன் வாங்கி கண்டுபிடிச்சா போதும். ஸோ ஒன்று விட்டுறலாம், ஒன்று மட்டும் எடுத்து எழுதிப்போம். எம்ஜே பை சைன் 2 தீட்டா. சைன் 2 தீட்டாப்போ ஆக்சுவலாக ஃபார்முலா இருக்குது, அது என்னென்னா 2 sin θ காஸ் தீட்டா. ஸோ இப்போ சைன் 2 θ ரிமூவ் பண்ணிட்டா இதை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டேன். இந்த டேர்ம் இங்கே கொண்டு வந்தீங்கன்னா டினாமினேட்டரில் உள்ளது மேலே நியூமரேட்டரில் வரும். ஸோ அதாவது டிவிஷனோட மல்டிப்ளிகேஷனில் வரும், ஈக்குவாலிட்டி இங்கிட்ட வரும்போது. ஸோ சைன் தீட்டா சைன் தீட்டா ரெண்டு கேன்சல் அவுட் ஆயிரும். ரொம்ப நீங்கள் என்ன இருக்கும், டி ஈக்குவல் டு எம்ஜி பை 2 cos θ. ஸோ இதுதான் அந்த பேபி மேலே ஆக்ட் ஆகிற டென்ஷன் ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மூணு ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும்போது, கோப்ளேனாக ஆக்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், லாமஸ் தியரம் யூஸ் பண்ணி அதில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸஸோடைய மேக்னிடியூட் வேல்யூ கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் லாமஸ் தியரம். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் தீமாக கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் டவுட் இருந்து கேளுங்க.